இலங்கை ஆசிய சங்கத்தின் யாழ்வேலை செயலாளராக கடமையாற்றுகின்றேன். இன்று ஒன்றிணைந்த அதிபர் ஆசிய சங்கங்கள் ஒன்று கூடி யாழ்வேலையத்தின் முன்னாக எமது போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டமானது மிகவும் காத்திரமானதும் 80 நாட்களை கடந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் எமது போராட்டத்தை கண்கொடுப்ப பார்ப்பதாக அரசாங்கம் இல்லை. இருந்தாலும் எமது போராட்டம் கைவிடப்பட மாட்டாது. எமக்குரிய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை நாங்கள் இப்போராட்டத்தை கைவிட மாட்டோம். இன்று யாழ்வேலையை முன்பாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று வடக்கு மாகாணம் முழு செயல்நிலை கல்வி நிகழ்நிலை கல்வியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. மாணவர்கள் ஆசிரியர்கள் கற்பிக்கப்படுகிறார் என்று கூறுகிறார்கள். ஆனால் முழுக்க முழுக்க போய் இதற்குரிய முழு நிர்வாக பொறுப்பும் அவர்களை சார்பும் அவர்களால் வெளியிடப்படும் அறிக்கைகளும் அவர்களால் வெளியிடப்படும் நிகழ்நிலை கல்விக்கான விளம்பரங்களை இதுக்கு ஆதாரமாக அமைகிறது. ஆனால் வடக்கு கிழக்கு வடக்குகள் வடக்கில் ஆசிரியர்கள் எவருமே இதில் ஈடுபடவில்லை என்பது உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனால் எங்களை சாட்டி தென்பகுதியில் மிகவும் இனவாதத்தை ஏற்படுத்துகிறார் ஆசிய மத்திய பிரிவினை ஏற்படுத்துகிறார் என்பது இங்கு தட்டு தெளிவாக இருக்கிறது. எனவே இப்போராட்டமானது கைவிடப்பட மாட்டாது. எமது கோரிக்கை நிறைவேற்றும் முறை நாங்கள் ஒன்றிணைந்த அதிபர் ஆசிய சங்கம் இணைந்து இப்போராட்டத்தில் பங்கு பற்றி எமது இறுதி தீர்வேற்றும் முறை இறுதி வரை போராடுவோம். பெற்றோர்களே, உங்கள் மாணவ செல்வங்களின் கல்வியை எங்கு நாங்கள் விட்டோமோ அங்கு நாங்கள் தொடர்வோம் என்று உறுதியாக கூறிக்கொள்கின்றோம். மாணவர் கல்வியில் எந்த பாதிப்பும் ஏற்படாத வரையில் விட்ட இடத்தில் தொட்டு நாங்கள் மீண்டும் உங்கள் மாணவ செல்வங்களை சிறந்த கல்வியை ஏற்படுத்தி தருவோம் என்ற உறுதிபட குறிக்கொண்டிருக்கிறோம். நன்றி. இன்றைய தினம் இலங்கையிலே ஆசிய தினத்தினை கொண்டாடுகின்ற உலக ஆசிய தினத்தினை இலங்கையிலே கொண்டாடுகின்ற ஒரு தினம். இந்த இடத்திலே இலங்கை முழுவதும் ஆசிரியர்கள் வீதிகளிலே நின்று போராடுகின்ற நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய பிரச்சனை தொடர்பாக சம்பள முரண்பாடு 24 வருடங்களாக இருந்து வருகின்ற நிலையிலே பல்வேறு வாக்குறுதிகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், அமைச்சரவை தீர்மானங்கள், 2012 3000 மில்லியன் ஒதுக்கீடு என்று தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு 1% கூட அதிகரிக்கப்படாத நிலையிலே ஆசிரியர் அதிபர்கள் 24 வருடமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த அரசாங்கம் தான் தேர்தல் காலத்திலே வழங்கிய வாக்குறுதிகளையும் இதுவரை செய்யவில்லை. இதே அரசாங்கம் சுபோதினி ஆணைக்குழுவை நியமித்து அதன் மூலம் தீர்வை தருவதாக கூறி அந்த பரிந்துரைகளை அமுல்படுத்துவதாக கூறியிருந்த பொழுதும் அதனை நிறைவேற்றவில்லை. தற்பொழுது நிதி நெருக்கடியை காட்டி 2018 தொழிற்சங்கமும் கல்வி அமைச்சும் இணைந்து இடைக்கால தீர்வை முன்வைத்த யோசனையை அமுல்படுத்துவதாக தெரிவித்திருந்த நிலையிலும் அதனையும் 4 வருட காலங்களுக்குத்தான் பகுதி பகுதியாக பிரித்து தருவதாக ஒரு போலியான வாக்குறுதிகளை வழங்கி அதனுடைய சுற்றுநிருபங்களை கூட தெளிவாக வழங்க முடியாத நிலையிலே இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் ஆசிரியர் அதிபர்களை காலம் காலமாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் ஏமாற்றுகின்ற வேலையைத்தான் செய்திருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை 87 நாட்களை தாண்டி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் எந்த விதமான ஒரு தீர்வையும் வழங்குவதற்கு முன்வரவில்லை. ஆசிரியருடைய போராட்டத்தை நியாயமானதாக கூறிக்கொள்ளுகின்ற அதே அரசாங்கத்தின் அமைச்சர்களிலே அதே நேரம் இதே அரசாங்கத்தின் அமைச்சராகிய சரத் வீரசேகர் அவர்கள் சதிகாரர்கள் என்று கூறுகின்ற அளவுக்குத்தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களுடைய போராட்டத்தை நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் சதிகாரர் என்று கூறுகிறார் என்று சொன்னால் சரத் வீரசேகரா சதிகாரரா இல்லை இந்த அரசாங்கம் சதிகாரரா என்பதை பற்றி பொதுமக்களும் மாணவர்களும் சிந்திக்க வேண்டும். ஆகவே இங்கே முழுக்க முழுக்க இந்த போராட்டத்தை நீர்த்து போகச் செய்கின்ற வகையில்தான் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செயற்படுகின்றது.
அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் ஆசிரியர் போராட்டத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி பாடசாலையை 200 பேருக்கு குறைந்த பாடசாலையை ஆரம்பிக்கப் போவதாக இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் எப்படி ஆரம்பிக்க முடியும் என்றுதான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கின்றோம். ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மாணவர்கள் பாடசாலைகளுக்கு வருகின்ற பொழுது இந்த மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஆசிரியர்கள் அங்கு இருக்கப் போவதில்லை என்றால் இந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு யார் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். ஆகவே இந்த இந்த அப்பாவி மாணவர்கள் மீதும் இந்த அப்பாவி சமூகத்தின் மீதும் இனவாதத்தின் மூலமும் இந்த கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நசுக்குகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய கீழ்த்தரமான செயற்பாடுகள் எவ்வளவு பாரிய விளைவுகளை தோற்றுவிக்கும் என்பது காலம்தான் பதில் சொல்லும். நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. தீர்வு கிடைக்கும் வரை கைவிடப் போவதில்லை. நாங்கள் சுபோதனி ஆணைக்குழுவினுடைய கமிஷனுடைய அறிக்கையை நாங்கள் எங்களுடைய தீர்வாக கேட்டிருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நிதி நெருக்கடி நிலையை அவர்கள் தெரிவித்ததற்கு நாங்கள் பேச்சுவார்த்தையினூடாக நாங்கள் ஒருபடி இறங்கி வந்து இடைக்கால அறிக்கையை ஏற்பதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தோம். ஆனால் அதை கூட நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக எங்களை ஏமாற்றி வருகிறது. நாங்கள் இந்த விரட்டல்களுக்கும் இவற்றுக்கும் நாங்கள் அடிபணிய போவதில்லை, அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய போவதில்லை. இன்றைய தினம் இலங்கையில் நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் கூட வந்து தடுத்து நிறுத்தப்படும் என்று போலீஸ் அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் சொல்லியிருந்தால் இயலும் என்றால் தடுத்து பார்க்கட்டும் என்று கூறியிருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் அதனை நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். சட்டம் என்பது போலீசாருக்குரிய சட்டம் என்பது வந்து வரையறைக்குட்பட்டது. ஒரு ஜனநாயக நாட்டிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துகின்ற பொழுது சரத் வீரசேகர போன்றவர்கள் எங்களுடைய போராட்டத்தை தடுக்க முடியாது. ஆகவே தாங்கள் நினைத்த பாட்டுக்கு சட்டங்களை உருவாக்கி கடைப்பிடிக்க தான் இந்த அரசு முயலுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தகுந்த பாடத்தை வழங்குவோம் என்றும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.